சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லட்சுமா லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மண்பானையில் சமைக்கிறது நல்லாயிருக்கு, அதை வந்து எங்கே வாங்கினீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கள, இப்போ நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி மண்பானையில் சமைப்பாங்க, எங்கள் அம்மா எங்கள் ஊரில் எல்லாருமே மண்பானையில் சமைப்பாங்க. அதை பார்த்து தான் நானும் சமைக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை, சூடாயிரும் சீக்கிரம் பாத்திரம், உடனே நம்ம சமைச்சிட்டு உடனே நம்ம பசங்க கூட வந்து ரொம்ப நேரம் விளையாடலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம். எப்பயுமே நீங்களும் இந்த மண்பானை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அங்க போய் பார்க்கலாம். வந்திருக்கோம் பாருங்க, மண்பானை வாங்க வந்திருக்கோம். மண்பானை வைக்கிற இடத்துக்கே வந்துட்டோம், பார்த்து சூப்பரா வாங்கிட்டு போலாம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது உங்கள் பிஸ்னஸ் எல்லாம்? உங்கள் அம்மா இருப்பாங்கள்ல, அவங்க இருக்கும்போது வந்தேன். போன வருஷம் வாங்கிட்டு போனேன், ஒரு பெரிய குடம் தண்ணி ஊற்றுறது அதெல்லாம் வாங்கிட்டு போனால் சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் வரைக்கும் வச்சுருக்கேன். போன வாரம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போய் யூடியூப் சேனலில் கொஞ்சம் சாதம்லாம் பண்ணி சிக்கன் குழம்புலாம் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தேன். அதை பார்த்தோன்னே எல்லோரும் எங்கே வாங்கினேன், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னாங்க. சரி அம்மா பார்த்துட்டு போகலான்னு, அவங்க இல்லை அதனால் உங்களை பார்க்குறேன். அவங்களோட பையன் நீங்கள். எங்கேருந்து இந்த மண்பானலாம் வாங்கிட்டு வரீங்க நீங்கள்? இங்கே மாம்பாக்கம் செங்கல்பட்டு சைட்லேருந்து. சரி, ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. சரி, ரேட்டும் நல்லா கம்மியாக இருந்தது, அதனால் பாத்திரமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு நாள் பதப்படுத்துறதுன்னா, நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி வச்சு பதப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அது வாங்கிட்டு போகிறீங்களா? வாங்கிட்டு போன உடனே நம்ம சோறு அடிக்கிற தண்ணி இருக்கா? சோறு அடிக்கிற தண்ணினா சோறு அடிக்கிற தண்ணி சூடா. இப்போ யாருமே சோறு அடிக்கிறது எல்லாம் குக்கர்ல இருக்கு பிரச்சனையே. நம்ம எல்லாம் குக்கர்ல செய்யறதுனால நமக்கு அந்த தண்ணி கிடைக்கும். அப்படிலாம் அரிசி கழுவுறாங்க இல்லைங்களா, அந்த தண்ணி இருந்தா கூட நம்ம ஊத்தி வைக்கலாம். சரி, இப்படி ஒரு நாள் நைட் ஊத்தி வச்சா போதுமா இல்ல ரெண்டு நாள்? ஒரு நாள் ஊத்தி வைக்க போதும், ரெண்டு மூணு நாள் தான் தேவையில்ல. ஏன்னா பானையை வந்து நல்லா ஊறவும் கூடாது. சரி, ஆனா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லை, சோறு அடிக்கிற தண்ணியும் இல்லை, அரிசி கழுவுற தண்ணியும் இல்லை அப்படின்னா நம்ம சுடு தண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம். சரி சரி. சுடு தண்ணியை மண்பானையில் அடுப்பில் சுடு தண்ணி போட்டுட்டு அதை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா சுடு தண்ணியில் கழுவி கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சுட்டு கூட அப்புறம் கூட நம்ம எடுத்து செய்யலாம். பானை அடுப்புலேயே வச்சுட்டு சுடு தண்ணியை அதிலே கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருந்தோம், அந்த தண்ணி ஆற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம். சரி, அப்புறம் அந்த மண் வாசனை அதெல்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கும், பொருளும் நல்லா இருக்கும். சரி சரி. இப்போ ஒரு பானை வாங்கணும் இந்த வருஷம் அப்படின்னா எத்தனை வருஷம் அதை யூஸ் பண்ணலாம், எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம்? இல்லை அதுக்கு இவ்வளவு நாள் தான் யூஸ் பண்ணுங்கிற கணக்கே கிடையாது. அது நம்ம நம்ம எவ்வளவு லைஃப் வருதோ அது வரைக்கும் நம்ம வச்சு. சரி சரி. ஸ்டவ்ல எப்படி சிம்ல தான் வைக்கணுமா, நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு? ஃபர்ஸ்ட் வைக்கிறப்ப சிம்ல வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்கிற அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குறைச்சி என்னென்ன போறோமோ அதெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே. சரி சரி. ஆனால் எண்ணெயில் பொரிக்கும் போது மட்டும் கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தி தான் கடாயை வைக்கணும். ஆமா ஆமா. ஏன்னா நம்ம இல்லை கடாய் லைட் சூடு இருந்தனா நம்ம வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். ரொம்ப சூடானதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் ஊத்தக்கூடாது. சரி, ரொம்ப சந்தோஷம். யார் வந்தாலும் கம்மியாக நல்லா கொடுங்க, உங்களுக்கும் நல்ல வியாபாரம் ஆகட்டும். அம்மா வந்தால் சொல்லுங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்க. பேர் என்னப்பா? முகமது ரமீஷ். ஓ சரி. எத்தனை வருஷம் வாங்கியிருக்கீங்க? சரி, நாங்கள் இந்த கடைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்திருக்கோம், சூப்பராக இருந்தது உங்கள் கரும்பு சாறு. அதை குடிச்சிட்டு இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு டெய்லி வருது. இப்படி போனாலே உங்களை பார்க்க வரணும் அப்படி தான் வருவோம் நாங்கள். என்னென்ன வெரைட்டி எல்லாம் போடுறீங்க, எப்படி? லைம் நிறையா இருக்குது, லைம், ஜிஞ்சர், மென்ட், சாட் மசாலா, அம்லா, எலச்சி, புதினா. எப்படி ஐஸ் இல்லாமல் அப்படியே போடுவீங்க? நம்ம எல்லாமே ஐஸ் போட்டனால அந்த ஜூஸோட டேஸ்டே போயிடும் சுகர்கேனில். அது ஹெல்தி கிடையாது. நாங்கள் ஐஸ் இல்லாமல் ஃப்ரீஜர் வச்சு கூல் பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. எப்படி குடிக்கிறதுக்குன்னா எப்படி தருவீங்க, இல்லை பார்சல்னால் எப்படி தருவீங்க? குடிக்கிறது நாங்கள் 300 ml தருவோம், யூஸ்அண்ட் தருவோம் பேப்பர். அப்புறம் பார்சல் வந்து ஆர்டர் பண்ணுவோம். சரி சரி. இங்கே ஒரு கடை தான் வச்சுருக்கீங்களா இல்லை? மூணு பிரான்ச் இருக்குது, தாம்பரத்தில் ஒன்று இருக்குது, இது கௌரிவாக்கம் மடிப்பாக்கத்தில். தாம்பரம், கௌரிவாக்கம், மடிப்பாக்கம், மூணு வச்சுருக்கீங்க, நல்லா போயிட்டுருக்கு.
சரி நல்லா பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா போகணும். ஆனால் இந்த வெயிலில் உங்களுக்கு நல்லா தான் போகும். சரி ஒரு 2 லிட்டர் கொடுங்க. தேங்க்யூ. பேக்கிங் அப்படியே ஐஸே வைக்காமல் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்களாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே எடுத்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பண்ணி லெமன் வேணுமா ஜிஞ்சர் வேணுமா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ஃப்ளேவரை நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ் பாட்டிலில் அந்த 1 லிட்டர் பாட்டிலில் அப்படியே நமக்கு ஊற்றி தருவாங்க. நீங்கள் குடிங்க, வாங்கி சூப்பராக குடிச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த பானையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து அந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் இந்த கரும்பு ஜூஸாக கண்டிப்பாக வாங்கி குடிக்கணும். ஏன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது, ஐஸ் இல்லை. நீங்கள் குடிச்சிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவில் சந்திக்கலாம்.